அஸ்லாம் அலைக்கும். காலையில் எப்பயும் போல் எழுந்தவுமே எனக்கு பிடிச்ச டீயை போட்டு குடிச்சிடுவேன். அப்போ தான் வந்து அந்த டேவே ஒரு மாதிரி நல்லா பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆகும். எல்லா மசாலாவும் கொஞ்சம் கொஞ்சம் அரைச்சி வச்சிடலாம். நோம்பு வருதுன்னு சொல்லிட்டு மிளகு ஜீரகம் சோம்பு போட்டு மிளகு ஜீரக பவுடரை அரைச்சி வச்சுட்டேன். இதை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரியே கரம் மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நோம்பு டைமில் வந்து ரொம்ப வந்து வேலை இருக்கும். கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான் எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கரம் மசாலாவுக்கு வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை வறுத்துக்கிட்டேன். ரொம்ப வறுக்க வேணாம், ஓரளவுக்கு வறுத்தா போதும். ஏன்னா வறுத்தா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சி இதையும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன். இது பிரியாணிக்கு, சிக்கன் கிரேவிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். கரம் மசாலாவும் யூஸ் பண்ணுவேன். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓரிகானோ வந்து நம்ம வீட்டிலலாம் செய்ய முடியாதனால நான் கடையிலேயே போய் சூப்பர் மார்க்கெட்லேயே விற்கிது. இந்த மாதிரி பேக்கெட்டாக விற்கிது, இதையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து நான் பாஸ்தாக்கு போடுவேன், பீஸாக்கு போடுவேன், ப்ரெட்டில் டோஸ்ட் பண்ணி கொடுப்பேன். சம்டைம்ஸ் நம்ம பாப்பாங்க வந்து வீட்டில் ஏதாவது செஞ்சு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் வரமிளகாயை போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தேவைப்படும் போது ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நோம்பு டைமில் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் ரொம்பவே மஸ்ட்டு. வீட்டில் இருந்துச்சுன்னா சாயங்காலம் கண்டிப்பாக பயிர் அவிப்போம். எங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயும் அவிப்பாங்க. அதனால் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, வெள்ளைக்கொண்ட கடலை, கருப்பு கொண்ட கடலை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டுட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். அது என்னமோ நோம்பு வந்தாலே ரொம்ப ஸ்பெஷல் டேவாக மாறிடும். இப்போ எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு க்ளீனிங் வேலை பார்க்கணும். அதுக்குள்ளே வந்து நான் இஞ்சி பூண்டு குடிச்சிட்டு இருந்தேன். மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சிட்டோன்னா அஃப்ரா பாப்பாவுக்கு நெக்ஸ்ட்டு ஏதாவது கொடுத்து தூங்க வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடக்கடன் எல்லாமே பாக்ஸில் போட்டுட்டு அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. நேற்று வெறும் துணி மட்டும்தான் மடித்தேன், அதுவே அவ்வளோ கஷ்டமாக போச்சு. நம்ம அஃப்ரா பாப்பா வந்து எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னே சொல்லவே முடியாது. சம்டைம்ஸ் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நான் வேலை செய்கிறதை பார்த்து வேணும்னே அழுவாளான்னு தெரியல, அழுக ஸ்டார்ட் பண்ணிடுவா. அவள் அக்காட்ட கூட இருக்க மாட்டேன்னு அழுகுவா. இல்லைன்னா அவங்க அக்கா கிட்ட நல்லாவே இருப்பாள், ரெண்டு பேரும் சேர்ந்து விளாண்டிட்டு இருப்பாங்க. ஒரு வேளையாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிட்டேன். இதை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேலையை முடிச்சுட்டு நானும் அஃப்ரீனும் சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு வீட்டில் கோதுமை மாவு இருந்துச்சா, அதனால் கோதுமை தோசை சுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டோம். நேற்று நைட்டு சாம்பார் வச்சது இருந்துச்சு, அதே வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டேன். அஃப்ரீன் வந்து சாம்பார் சாப்பிட மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு நாட்டு சக்கரை வச்சு கொடுத்தேன், அவளும் சாப்பிட்டுட்டா. எப்பயும் போல் இந்த பாத்திரம் மட்டும் சேர்ந்துட்டே இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி இப்போவும் சேர்ந்துடுச்சு. எப்படி இருந்தாலும் இப்போ கழுவுவேன், மறுபடியும் இப்போ க்ளீனிங் ஒர்க் இருக்கிறதுனால சேர்ந்துட்டே தான் இருக்க போகுது. இந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் முடியவே முடியாது, அதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையா அப்படின்னு தான் தோணும். பட் என்ன பண்ணுறது, கழுவி தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக கழுவிட்டு நெக்ஸ்ட்டு குக்கிங் வேலை வேறு இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கனை எடுத்து வச்சுட்டேன், பிரியாணி செஞ்சிடலாம். பிரியாணி தான் ஈஸியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா அது டக்குன்னு செஞ்சிட மாதிரி இருக்கும். அதனால் ஐஸ்லேருந்து சிக்கனை எடுத்து வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதனால் சிக்கன் எடுத்து வச்சுருந்தேன். பாருங்களேன் எவ்வளோ தூசியாக இருக்கும், பார்க்க க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம டீப்பாக க்ளீன் பண்ணும்போது, வீடு க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்தா நல்லா தெரியுது, எல்லாமே நல்லா தூசியாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும். மேலே உள்ள ஷெல்ஃபில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சில பொருளெல்லாம் காணான்னு தேடிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா அது வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ தான். இந்த பார்த்திங்கன்னா இந்த பிளேட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். இதை ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டு அடுக்கி வைக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொருள் காட்சி போட்டப்போ வாங்கினது. ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 30 ரூபாயோ 40 ரூபாயோ தான், ஆனால் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. அதை கூட வாங்க விட மாட்டிக்கிட்டாங்க, போது போது வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இந்த பாய்ஸ் மட்டும் எப்பயுமே எதுவுமே வாங்க விட மாட்டேங்கிறாங்கப்பா. இது வந்து அஃப்ரீன்காக நான் வந்து பத்திரமாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தா அவ்வளோதான், இப்போவே கேட்பா தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பத்திரமாக எடுத்து வச்சுருக்கேன். அவள் பார்க்குறதுக்குள்ளே எடுத்து வச்சிடணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக மேலே உள்ள ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். மசாலா எல்லாம் கொட்டி கறி மசாலா, மீன் மசாலா,
ஐஸ்லாம் எல்லாமே அரைச்சிருந்துச்சு, அது எல்லாத்தையும் கொட்டி இதே மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு லைனாக அடுக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே உள்ள இருக்கிற ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணணும். பாருங்கள் கிச்சன் எப்படி இருக்குன்னு, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியலை. அப்புறம் அவங்க கோஆப்ரேட் பண்ணணும் நமக்கு. ஒரு வழியாக ஒரு துணி எடுத்துகிட்டு நல்லா தொடச்சிட்டு, வீட்டில் அந்த கேலண்டர் பேப்பர் இருந்துச்சு அதுதான் நான் யூஸ் பண்ணேன். இது நல்லா திக்காக இருக்கும் இந்த கேலண்டர் பேப்பரு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே அழகாக மாற்றிக்கிற வேண்டியதுதான். என்ன பேப்பர்லாம் போட்டுட்டு மேலே உள்ள ஷெல்ஃபை நான் அடுக்கி வச்சுட்டேன், நல்லாவே தொடச்சிட்டு பாக்ஸெல்லாம் தொடச்சிட்டு இல்லாத பொருளெல்லாம் கொட்டி அடுக்கி வச்சுட்டேன். அப்போ ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு மேலே பாருங்கள் கரெக்டாக அடுக்கி வச்சுருக்கேன். அந்த க்ளீன் பண்ணும்போது மட்டும் நம்ம வீடே அப்படியே ஒரு மாதிரி அழகாக இருக்கும். அதே டைமில் கொஞ்ச நேரம் அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். விட்டுட்டு வந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 12:30 ஆயிடுச்சு, கடற்கரைன்னு சமைப்போன்னு சொல்லிட்டு ஒன் பாட் பிரியாணியே செஞ்சுட்டு, அது ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குமா, எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம், அதனால் அதே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடற்கரைன்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஒரு ரீல்ஸ் இருக்குல்ல, அந்த வெஜிடேரியன் சாப்பிட்டா எனக்கு வாமிட் வாமிட்டாக வரும், தலை சுத்தும், எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் இருக்குது, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் நான்வெஜ் சாப்பிட்டா, சாரி நான்வெஜ் செஞ்சால் அமைதியாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, சரின்னு சொல்லிட்டு நான் அதே செஞ்சுட்டேன். அதுவே எனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அரிசி எடுத்து வச்சுருக்கோமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி தம்மில் போட்டுடணும், ஈஸியாக ரெடி ஆயிரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பிரியாணியை நான் தம்மில் போட்டுட்டு அஃப்ராவையும் நான் பார்க்கணும், அவளுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வந்தால் தான் என்னால் வேலை செய்ய முடியும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன், சூப்பராக ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட் அஃப்ரா பாப்பாவுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்துடலாம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாழைப்பழம் இருந்துச்சு வீட்டில், அதை தீத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு தீத்திட்டு இருந்தேன். பாப்பாவுக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் ஆமாம் அஃப்ரக்கானா, அச்சோ அல்லலா, ஆமா ஆமா ஆமா, ஒரு வழியா வரலடா. நீ வட்டினது காமி, அக்கா எப்படி வெட்டிருக்க பத்தியம்மா, நீ வெட்டுவியா? அஃப்ரக்கானா அஃப்ரா வந்து அஃப்ரின் வந்து அஃப்ரீனே அஃப்ரா கிளி எப்படி சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்பயும் என்ன பண்ணியிருக்கா, அவங்க ஸ்கூல் ஒட்டிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. இதை எடுத்து ஒட்டியிருக்கா, மேட்ச் பாக்ஸ் வீட்டிலேருந்து எடுத்து அவளே ஒட்டி வச்சுருக்கா, என்கிட்ட வந்து காமிச்சிட்டு இருந்தா பாருங்கள் ஒட்டிட்டேன்னு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்பலாம் நான் சேஞ்ச் பண்ணலை, அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். நம்ம கிச்சனில் அப்படி தான் வைக்க முடியும், முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். எல்லா பொருளும் தெரிகிற மாதிரி எது எது நம்ம சீக்கிரம் எடுப்போமோ அதெல்லாம் முன்னாடி வச்சுருக்கேன், எப்போயாவது எடுப்போம்ல அதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி வச்சுருக்கேன். கீழே உள்ள பாத்திரம் இருக்கிற இடத்துலலாம் நல்லா தொடச்சிட்டு மறுபடியும் அடுக்கி வச்சுட்டேன். இந்த சைட் பார்த்திங்கன்னா நான் அடுப்புக்கிட்ட வந்து எண்ணெய், கல் உப்பு, சால்ட்டு அதெல்லாம் வச்சுருப்பேன். அதையுமே நான் பேப்பர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுக்கி வச்சுட்டேன் அழகாக. ஏன்னா எண்ணெய் வந்து அப்பப்போ கொட்டிக்கிட்டே இருக்குமா, அதனால் அது கீழே மட்டும் ஒரு பிளேட் வச்சுட்டு பேப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டேன். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க, மத்தியானம் 4 மணிக்கு முடிச்சிருக்கேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 8 நிமிஷம்தான் இருக்கும், 8 மணி நேரம் நான் வேலை பார்த்துருக்கேன், ஆனால் 8 நிமிஷத்தில் வந்து முடிச்சிட்டேன். கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இங்கிட்டு இருந்த பீரோத்துக்கு, எனக்கு இதான் வேலை, இங்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு மாற்றி வைப்பேன், அங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு மாற்றி வைப்பேன், பெட் கவர் மாற்றிட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி சண்டே பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு, டே ஃபுல்லாக ஒர்க்காக போச்சு, பட் ஹாப்பியான ஒர்க்ஸ் தான். நம்ம வீட்டு வேலை தானே, நம்ம தான் செய்யணும், அதை க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்ல. தேங்க்யூ ஸோ மச், அஸ்ஸலாமு அலைக்கும்.